பெண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குறிஞ்சி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுக்கான நல்ல நேரம், நல்ல திசை, நல்ல வழிகாட்டுதலை சொல்வதற்காக அரங்கிற்கு குறிஞ்சி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். பொதுவாக வந்து யாரும் எந்த மனிதனுக்கும் கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற ஆசை இல்லாத மனிதரே இருக்க முடியாத உலகத்தில், ஆனால் அந்த கோடீஸ்வரனாக வேண்டும் என்கிற கோடிக்கணக்கானவர்களில் யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு எந்த விதமான ஜாதக அமைப்பு இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள நிறைய பேர் ஆவலாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தான் நீங்கள் ஒரு நாளிதழில் அதை விரிவாக இணைந்தீர்கள். அது மிக எல்லாருக்குமே ஒரு மிகுந்த வரவேற்பு பெற்றது. அதை நம்முடைய வாசகர்களுக்கும் தெரிவிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி கடந்த வெள்ளிக்கிழமை மாலைமலர் நாளிதழில் வந்து அந்த இதை எழுதியிருந்தேன், ஒருவரை கோடீஸ்வரனாக்கும் இந்து லக்னம். வின் டிவியில் 2 முறை லைவ்லேயே வந்து ஒருத்தங்க கூட கேட்டாங்க, இந்து லக்னத்தில் வந்து என்னுடைய கிரகம் இருக்குது, இந்து லக்னத்தில் இருக்கிற கிரகத்தினால வந்து கொஞ்சம் கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்ட்டு நம்முடைய வின் தொலைக்காட்சி நேரலையிலே ஒரு 2 நேயர்கள் கேட்டாங்க. மற்றபடி வேறு சோஷியல் மீடியாலேயும் இதை பற்றின கேட்டதுனால தான் அன்றைக்கு அந்த கட்டுரை எழுதப்பட்டது. ஸோ வின் தொலைக்காட்சி நேயர்கள் கூட இதை பற்றி ஆவலாக இருக்கிறதுனால, ஒருவர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு என்ன, இது வந்து ஒரு பெரிய கேள்வி. என்னால் கோடீஸ்வரன் ஆக முடியுமா? பிறக்கிற அனைவருமே வசதியாக வாழ்வதற்குத்தான் நாம் கனவு காண்கிறோம். இந்த கனவு வந்து எல்லோருக்கும் பலித்து விடுவதில்லை. எல்லோருமே கோடீஸ்வரர் கிடையாது. இன்றைக்கு 100 கோடி பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெகா கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவன் 100 பேர் தான் நம்ம இந்தியாவில் இருப்பாங்க. ஒரு அம்பானி உட்பட பெயர் தெரிந்த அளவிலே பார்த்தா கூட ஒரு 10 பேர் தெரியும், பெயர் தெரியாத அளவில் ஒரு 90 பேர் இருக்கலாம். ஆக கோடியில் ஒருவர் தான் அந்த கோடி ஈஸ்வரன் என்று சொல்லப்படக்கூடிய கோடியில் ஒருவர் தான் அந்த கோடீஸ்வரன் ஆகிறார். அப்போ அந்த அதுக்கான அன்ன அமைப்பு என்ன அப்படின்றதான் நீங்கள் சொன்ன அந்த நாளிதழ் கட்டுரையில் நான் சொல்லியிருந்தேன். அதை நம்ம வின் டிவி நேயர்களுக்காகவும் சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் இயங்கக்கூடியது அந்த பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு, அந்த பணம்ன்றத பணம்னு நம்ம நூல்கள் சொல்லலை, தனம்னு சொல்லுது. ஏன்னா அந்த காலத்தில் பேப்பர் காசு கிடையாது இல்லையா. அந்த காலத்தில் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த பண்டமாற்று முறை தான் இருந்தது, பேப்பர் காசு கிடையாது. ஆகவே தனம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பணத்துக்கு பதிலாக தனம்னு சொல்றது, தனலாபம்னு சொல்றது ஜோதிடத்துடைய வழக்கம், ஜோதிடத்துடைய ஒரு மொழி. அப்போ இந்த ஒரு மனிதனே வந்து தனகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் பணக்காரன் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பும் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த இந்து லக்னம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஏகப்பட்ட ஜோதிடத்தில் இருக்கிற ஏகப்பட்ட துணை அமைப்புகளில் அந்த இந்து லக்னமும் ஒன்று. முக்கியமாக ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய கிரந்தங்கள் சொல்லுகின்ற மூல விதி தனம், பாக்கியம், லாபம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒருவன் லாபம் சம்பாதிக்க வேண்டும், அந்த லாபத்தின் மூலமாக பணக்காரன் ஆக வேண்டும், அந்த பணக்காரன் ஆவதின் மூலமாக சகல விதமான பாக்கியங்களும், அவனுக்கு என்ன தேவையோ மண்ணா பொண்ணா பெண்ணா இது மாதிரியான அத்தனை பாக்கியங்களையும் அனுபவிப்பதற்கு தன பாக்கிய லாபாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தின் 2, 9, 11 குடையவர்கள் சேர்ந்தோ தங்களுக்குள் பார்த்து கொண்டோ தொடர்பு கொண்டோ ஏதாவது ஒரு வகையில் இந்த 2, 9, 11 பாவத்தில் கூட்டு சேர்ந்தோ வேறு எங்கேயாவது நல்ல விதங்களில் இருந்தால், இதற்கு பேர் மகாதனயோகம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த மகாதனயோகம்ன்றது ஒரு முக்கியமான கண்டிப்பான ஒரு விதி. மகாதனயோகம் எவரவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறதோ அவர் வந்து கோடீஸ்வரன் ஆவார். எந்த அளவுக்கு கோடீஸ்வரன் ஆவார் அப்படின்றது அந்த மகாதனயோகத்தின் வலுவை பொறுத்தது. இன்னொன்று, நான் அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த கட்டுரையிலே நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விதியை மட்டும் வைத்து பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை இதாக சொல்லிட முடியாது. ஜாதகம் என்பதே, ஒரு நல்ல ஜாதகம் என்பது விதிகளின் தொகுப்பு. இப்போ கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி ஒரு தடவை நான் எழுதும்போது, ஞானிகள் சொல்லுகின்ற அத்தனை யோகங்களின் ஒரு குவியல் அவருடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது அவருடைய ஜாதகத்தில் அத்தனை யோகங்களும் குவிந்து கிடக்கின்றன. அதனால் தான் அவர் கலைஞராக இருக்கிறார். ஏன்னா அவர் கோடியில் ஒருத்தர் தானே, நம்முடைய 10 கோடியில் அவர் ஒருத்தர் தான். அவரை பிடிக்காதவர்களோடு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்திலையும் அதுவும் ஒரு யோக குவியல் தான். இதே போல கோடீஸ்வரன் ஆவதற்கு நம்முடைய நம்முடைய கிரந்தங்கள், மூல நூல்கள், பராசரர் முதற்கொண்டு வராகமரர் வரை என்னென்ன விதிகளை சொல்லியிருக்கிறார்களோ அத்தனை விதிகளும் அந்த ஜாதகத்தில் பொருந்தி வரும்போது ஒருவர் சாதாரண கோடீஸ்வரனாகவோ மெகா கோடீஸ்வரனாகவோ லட்சாதிபதியாகவோ இந்த விதிகள் எதுவுமே இல்லாத நிலையில் பிச்சைக்காரனாகவோ இருப்பார். இதுதான் பேசிக் ஜோதிடம். ஆக நான் இப்போது சொன்ன முதல் மூல விதி மகாதனயோகம் என்று சொல்லப்படக்கூடிய அபரிமிதமான அளவுக்கதிகமான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விதத்தில் அந்த 2, 9, 11 இரண்டாம் இடம் தனம்,
பணத்தை பற்றி குறிக்கிற தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. 11 இடம் லாபஸ்தானம், அதாவது நீங்கள் லாபம் சம்பாதிப்பீர்களா நஷ்டம் அடைவீர்களா அப்படின்றத குறிப்பிடுகிறது. பாக்கியஸ்தானம், லாபத்தை சம்பாதித்து பணத்தை சேர்த்த பிறகு அந்த பணத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? பணத்தை அனுபவிக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் இல்லையா? பணம் எதற்காக? ஒரு சாதாரண காரில் போகிறதுக்கும் ஒருத்தர் பிஎம்டபிள்யூ காரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிஎம்டபிள்யூ காரில் போகிறவர் அவருக்கு தேவையற்ற அளவுக்கு மிஞ்சின பணம் இருந்தால் தான் ஒருத்தர் பிஎம்டபிள்யூ காரில் போகிறார். ஆகவே அந்த தனம் லாபம் பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தின் 2, 9, 11 அதிபதிகள் தங்களுக்குள் இணைந்து கொண்டோ பரிவர்த்தனை அடைந்தோ அந்த பாவங்களில் வலுவாக அமர்ந்தோ ஏதேனும் ஒரு வகையில் கெட்ட பலவீனமாகாமல் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவரால் அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும். இதற்கு மிக முக்கியமாக நான் அடிக்கடி வலியுறுத்துவதை போல அந்த ஜாதகத்தின் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். என்ன இருந்தாலும், கை நன்றாக இருந்தாலும், கால் நன்றாக இருந்தாலும், தலை நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஜாதகத்தின் லக்னாதிபதி வலுவாக இருந்து 2, 9, 11 உடையவர்கள் வலுவாக இருக்கிறது ஒரு விதி. இப்போ அந்த கட்டுரையிலே நான் சொல்லியிருந்த மாதிரி 3 கிரகங்கள் திக்பலமாக ஒரு இடத்துல வந்து நம்முடைய கிரந்தங்கள் சொல்லுது. ஒருவர் 3 கிரகங்கள் திக்பலமாக இருக்கின்ற நிலைமையில் ஏழையாக பிறந்தாலும் அவர் கோடீஸ்வரன் ஆவார் அப்படின்னே ஒரு தனி ஸ்லோகமே இருக்கு. அப்போ 3 கிரகங்கள் திக்பலம், திக்பலம் என்பது என்ன? 1, 4, 7, 10 கேந்திரங்களில் சில முக்கியமான கிரகங்கள் இருக்கிறது. கேந்திரங்கள் அப்படின்னு சொன்னால் லக்ன கேந்திரத்தில் குருவும் புதனும், 4 வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும், 7 வீட்டில் சனியும், 10 வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது திக்பலம் என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்போது நான் சொன்ன 1, 4, 7, 10 இந்த இடங்களில் நான் சொன்ன இந்த மேலே சொன்ன இந்த கிரக அமைப்புகள் இருந்தால் திக்பலம். ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் திக்பலம் என்கிற ஒரு அமைப்பில் 3 கிரகங்கள் இருந்தால் அவர் வந்து நிச்சயமாக ஒரு ஏழையாக பிறந்தாலும் கோடீஸ்வரன் ஆவார் அப்படின்ற அமைப்பு மிக மிக வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இந்து லக்னம். காளிதாசர் வந்து அந்த உத்தர காலாமிரத்திலையும் வேறு சில மூல நூல்களையும் வந்து அந்த இந்து லக்னத்தை பற்றி இருக்கு. கிரகங்களுடைய ஒளி அளவுகளை, இதை பற்றி நான் தனியாக கட்டுரையும் எழுதியிருக்கிறேன், வின் டிவிலையும் பேசியிருக்கிறேன். கிரகங்களுக்கு அவற்றினுடைய ஒளி அளவின்படி சில எண்கள் கொடுக்கப்படுகின்றன. நமக்கு மிக அருகில் இருக்கும் சூரியன் மிக அதிகமான ஒரு ஒளிப்பொழிவை தருகிறது. அதற்கு அதிகமாக எண்ணும் நமக்கு ஒளி தர முடியாத தூரத்தில் இருக்கும் இருள் கிரகமான சனிக்கு கடைநிலை எண்ணும் கொடுக்கப்பட்டு ஒரு அளவுகள் இருக்கு. அந்த அளவுகளின்படி ராசிக்கு 9, லக்னத்திற்கு 9, இவைகளை எண்ணி கூட்டி வருகின்ற ஒரு சின்ன கணக்கின் மூலமாக ஒருவருடைய இந்து லக்னம் கணிக்கப்படுகிறது. இந்த இந்து லக்னம்ன்றது அவருடைய ராசியாகவே இருக்கலாம், அவருடைய ஜனன லக்னமாகவே இருக்கலாம், அல்லது 12 வீடுகளில் வேறொரு வீடாக இருக்கலாம். இந்த அமைப்பின்படி இந்து லக்னத்தில் சுபகிரகம் இருந்தால் நேர்வழியில் பணமும், பாபகிரகம் இருந்தால் வேறு வழியில் வெளியில் சொல்ல முடியாத வகையில் மறைமுகமான தனலாபமும், அல்லது இந்த லக்னத்தை பார்க்கும் திசையில் ஒருவன் கோடீஸ்வரன் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு துணை விதி தான். அதாவது மகாதன யோகம் இருக்க வேண்டும், இந்து லக்னத்தில் கிரகம் இருக்க வேண்டும், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், 10 இடம் வலுவாக இருக்க வேண்டும், பணத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய குரு வலுவாக இருக்க வேண்டும், அதாவது தனகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு வலுவாக இருக்க வேண்டும். அவர் கொடுக்கின்ற பணத்தை தேவையோ தேவையற்ற விதத்திலோ செலவழிக்க ஜாலியாக இருக்க, எதையும் அனுபவிக்க கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். இவைதான் கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு விதிகள். ஒரு ஜாதகத்தில் மகாதன யோகம் இருந்து அந்த தனபாவங்கள் பாக்கிய லாப பாவங்கள் வலுவாக இருந்து, லக்னாதிபதியும் வலுவாக இருந்து, அந்த இந்து லக்னத்தில் சம்பந்தப்பட்ட தசை கிரகம், அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் இருந்து தசை நடத்தும் பொழுதும், 10 இடம் தொழில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு 10 இடம் இல்லையா, அந்த 10 இடம் வலுவாக இருக்கிற சில விதிகளின் படியும், இந்து லக்ன தசை நடக்கிற அமைப்பின் படியும் குருவும் சுக்கிரனும் வலுவாக இருக்கின்ற போது அவர் வந்து நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆவார். அதாவது ஒரு விதியை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து ஜோதிடத்தில் எந்த விதமான எனக்கு இந்து லக்னத்திலிருந்து தசை நடத்துது உடனே இந்த விதியின்படி நான் கோடீஸ்வரன் ஆகவில்லையே, எனக்கு தனலாபாதிபதிகள் வலுவாக இருக்கிறார்கள் நான் கோடீஸ்வரன் ஆகவில்லையே அப்படின்னு கேட்டால் அது வந்து ஜோதிடத்தின் தவறல்ல, உங்களுடைய கணிப்பின் தவறு. அனைத்து விதிகளும் பொருந்தி வருகின்ற நிலைமை வந்து கோடியில் ஒருவருக்கு தான் அமையும். அதனால தான் கோடியில் ஒருத்தர் நன்றாக இருக்கிறோம், கோடியில் ஒருத்தர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறோம், கோடியில் ஒருவர் எதையும் சாதிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறோம். எல்லோரும் நல்ல நேரங்களில் பிறந்து விடுவதில்லை. எல்லாருமே நல்ல நேரங்களில் பிறந்துட்டால் வாழ்க்கையே இல்லையே, வாழ்க்கையை சுவாரஸ்யம் இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கையை, எதுவும் கிடைக்கின்ற வாழ்க்கையை ஒருவர் அனுபவித்துக் கொண்டிருந்தால் எதுவுமே வந்து நல்லா இல்லை. ஆகவே அதிர்ஷ்டம் என்பது அந்த கர்மாவின்படி தான் அமைகிறது. சென்ற பிறவியில் நீங்கள் எவ்வாறு என்ன விதத்தில் நீங்கள் அனுபவித்து இங்கே வந்தீர்களோ அதை பொறுத்து தான் இப்பிறவி அமைகிறது அப்படின்றது தான் ஜோதிடம்.
அந்த அமைப்பின்படி நான் மேலே சொன்ன லக்னாதிபதி வலு 2/9/11 இந்து லக்கண வலு போன்ற சில நல்ல அமைப்புகள் வலுவாக இருந்து அந்த அமைப்பின் தசை நடக்கும் பட்சத்தில் பருவத்தில் ஒரு 7 தேசத்துக்கு மேலே எத்தனை வந்தால் அதுவும் பிரயோஜனம் இல்லையா. தசாபக்திகள்னு சொல்லுவோம், அந்த தசாபக்திகள் அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் அதாவது நம்முடைய கிரந்தங்கள் மூல நூல்கள் சொல்லுகின்ற அத்தனை விதியும் பொருந்தி வருகின்ற ஒரு ஜாதகம் நிச்சயமாக கோடீஸ்வர ஜாதகமாக இருக்கும். ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த அமைப்பு இருக்கும். இரண்டாவதாக பிறக்கின்ற ஒரு குழந்தைக்கு இந்த அமைப்பு இருக்குமாயின் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் எதிர்காலத்தில் இந்த குழந்தை மெகா கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும் அப்படின்ட்டு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சொன்ன ஒரு சப்ஜெக்ட் ஒரு மிகச்சிறந்த சப்ஜெக்ட். ஒரு கோடிகளில் புரள வேண்டும், கோடிகளை அனுபவிக்க வேண்டும் என்பது நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசையில் ஒன்று. அந்த ஆசை நிறைவேறுமா? நான் மிக எளிமையாக வந்து விண்டுவில் நமக்கு அந்த விதிகளை சொல்கிறேன். ஓரளவுக்கு ஜோதிட அறிவுகள் இருந்தாலே ஞானம் உங்களுக்கு இருந்தாலே இப்போது நான் சொன்ன விதியை உங்களுடைய ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து அது எத்தனை பொருந்துகிறது அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் இப்போது நான் வந்து சொன்னதே 10 10 10 மார்க்காக எடுத்துக்கிட்டால் 7 விதிகள் பொருந்தி வந்தால் 70 மார்க், 3 விதிகள் பொருத்தி வந்தால் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், 9 விதிகளும் பொருந்தி வந்தால் நீங்கள் நிச்சயமாக கோடீஸ்வராக அர்த்தம். ஆகவே அனைவருமே கோடீஸ்வராகக்கூடிய விதிகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம்.